ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதாசிரகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோமே சன்னிதத்தாம் சதாஹுதி அஸ்மத் குரு பரம்பராயே வா. இப்ப இது பர்யந்தம் மூணு ஸ்லோகங்கள் சிரிச்சிட்டோம். மூணு ஸ்லோகங்கள்னால எந்த பதிதாள்னா இருக்காளோ அவளுக்கெல்லாம் பிரம்ம வித்தியில அதிகாரமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவ பிராயசித்தம் பண்ணா கூட அந்த பிராயசித்தோன்றது என்னதுன்னாக்கா ஜன்ம ஜன்மாந்திரத்துக்கும் அவ பிராயசித்தம் தான் பண்ணிட்டு இருக்கணும், வேற ஒண்ணும் படிக்க கிடையாது அப்படிங்கிறத பத்தி மூணு ஸ்லோகத்தினால சொல்லி அதுக்கு உதாரணங்கள் எல்லாம் காமிச்சு இந்த மாதிரி கிரமம் அப்படின்னு சொல்லிட்டேன். இனி இப்ப ஒரு கேள்வி வந்து இந்த அதிகாரம் எதுக்கு ஆரம்பிக்கணும், ஏன் இந்த மாதிரி அதிகாரம் ஆரம்பிக்கணும்னு கேட்கிறது அப்படின்னாக்கா இரண்டாவது அத்தியாயத்துல மூணாவது பாதம் கடைசி அதிகாரம் ஏழாவது அம்சாதிகாரம் அங்க ஒரு சூத்திரம் இருக்கு, அனுஜா பரிகாரம் தேக சம்பந்தாத் ஜோதியாதிபத் அப்படின்னு அங்க சூத்திரம். அந்த சூத்திரத்துல ஒரு கேள்வி கேட்டுன்னு பதில் சாய்க்கிற சூத்திரக்காரன் எல்லாரும் எம்பெருமானுக்கு சரீரம், எல்லாரும் எம்பெருமானுக்கு அம்சம் சேஷம் தாசம் இப்படி எல்லாமே நம்ம எல்லாரும் பெருமானுக்கு ஒரே மாதிரிதான். பெருமான் உண்டுன்னா ஒண்ணு, நாம எல்லாரும் பூஜ்யம், வெறும் பூஜ்யம் இருந்ததுனாக்கா அந்த பூஜ்யத்துக்கு மரியாதை கிடையாது. ஆனா அந்த பூஜ்யத்துக்கு முன்னாடி ஒண்ணு சேர்ந்துன்னு வச்சுக்கோம்போ அதுக்குதான் கௌரவம் அதிகம். அந்த மாதிரி இங்க வந்து பகவான் பரமாத்மான்ற வந்தா நமக்கு எல்லாருக்கும் சேஷி, அவனுக்கு நாம எல்லாரும் சரீரமா இருக்கும் அம்சமா இருக்கும் அது மாதிரி இதுவா இருக்கும் தாசனா இருக்கும் சேஷனா இருக்கும் எல்லாம் ஒண்ணுதானே. இப்ப எல்லாமே ஒண்ணுன்னு சொல்ற சமயத்துல ஏன் பேத நமக்குள்ள என்ன பேதம், அதாவது பிராமணன் க்ஷத்திரியன் வைசியன் சூத்திரன் பஞ்சமன். பிராமணால எவ்வளவு பாருங்க, பிராமணன்ல ஸ்மர்த்தால் பிராமணத்துவால் ஸ்ரீகிருஷ்ணவர், ஸ்ரீகிருஷ்ணவன் எவ்வளவு பேதம் பாருங்கோ, இவா பார்த்து அவன் சாப்பிட மாட்டா, அவா பார்த்து இவா சாப்பிட மாட்டா, அவன் மேல இவா பட்டான்னு தோஷம், இவன் மேல அவா பட்டான்னு தோஷம், எத்தனை பேதங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி எவ்வளவு பேதங்கள், இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவோ நடக்கிறது. அது மட்டும் இல்லாம ஒருத்த அத்தியனம் பண்ணலாம்னு சொல்றார், இன்னொருத்த அத்தியனம் பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்றோம். ஒத்த மேல நம்ம தொட்டோம்னு நினைச்சுக்கோ, மேலப்பட்டோம்னாக்க திருத்தம் பண்ணோம், அதே இன்னொருத்தர் தொட்டாக்க அவ இன்னொருத்தர் கிடைக்க மேல தொட்டாக்க சுத்தமாயிடும். ஒரு வைஷ்ணவர் பிராமணர் அவன் நம்ம மேலப்பட்டா தோஷம் இல்லை, ஒரு இதா நம்ம தொட்டுட்டாங்க அது தோஷம். இப்படி எல்லாம் அனுக்கே அனுமதி இருக்கு, ஒத்த அத்தியனம் பண்ணலாம் அப்படின்னு அனுமதி இருக்கு, இன்னொருத்த அத்தியனமே பண்ணக்கூடாதுன்னுட்டு அவனுக்கு பரிகாரம். அது மாதிரி ஒத்த வந்து தொட்டுருவான் மேல அப்போ சித்தமாக, இன்னொருத்தம் தொட்டான்னாக்க பரம சுத்தம்னு நம்ம சொல்லிக்கிறோம். இந்த மாதிரி பேதம் ஏன், எல்லா பெருமாளுக்கு அம்சம் தானே, எல்லா சேஷம் தானே, எல்லா சரீரம் தானே, இது எதுக்கு அப்படின்னு அங்க கேள்வி கேட்டுட்டேன். கேள்வி கேட்டுட்டு அதுக்கு பதில் சொல்லிவிட்டேன், அனுஜா பரிகாரம் ஒரு அனுஜையும் பரிகாரமும் எதுக்கு, தேக சம்பந்தம்
புண்ணியமான தேக சம்பத். அந்த கர்மா தான் என்ன பிராமணனா புறக்க வச்சது, அந்த கர்மா தான் இன்னொருத்தனை சண்டாலனா புறக்க வச்சது, இன்னொருத்தனை க்ஷத்ரியனா, இன்னொருத்தன வைசியனா. கர்மா தான் ஒருத்தன ஆம்பளை ஒருத்தன் பொம்பளை. ஆத்மஸ்வரூபத்துக்கு ஆம்பளை தன்மையும் கிடையாது பொம்பளை தன்மையும் கிடையாது. ஆனால் இந்த உடம்பு கர்மாதீனமான உடம்பா போயிட்டதுனால ஒருத்தனை ஆம்பளையாக ஒருத்தர் பொம்பளையா பிறக்கிற. அதனாலதான் பெருமானம் சொன்னச்சு ஆனல்லன் பெண்ணல்லன் அல்லா அடியுமல்லன் அப்படிங்கிற தமிழ்வர். அவனுக்கு எதுவுமே சம்பந்தம் இல்லை, நமக்கு உண்டிதான் கர்மாதீனமான உடம்பு இருக்கு. தேக சம்பந்தம், அந்த தேக சம்பந்தம் இருக்கிறதுனாலதான் ஒருத்தரை அத்தியனம் பண்ணுன்னு சொல்றது, இன்னொருத்தரை அத்தியனம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது. அதே மாதிரிதான் சொத்தை தொட்டுட்டா மேலப்பட்டுட்டா சுத்தம், இன்னொருத்தர் மேலப்பட்டா தீர்த்தாமன். இந்த மாதிரி எவ்வளவோ இருக்கு தர்மசாஸ்திரத்துல. இதுக்கெல்லாம் மூல காரணம் தேக சம்பந்தம், கர்மாதீனமான உடம்பு. அதுக்கு உதாரணம் சொன்னார் ஜோதிராதிபத்து. ஜோதி என்ன அர்த்தம், அக்னின்னு அர்த்தம். அக்னா எல்லா அக்னின் சுடுந்தான், நெருப்புன்னு சொன்னா எல்லா நெருப்பும் சுடுதான், உஷ்ணத்தில் சுடும். அதுக்கோசரம் எல்லா நெருப்பும் ஒண்ணுதான், ஆனா மயானம் இருக்க சுடுகாடு ருத்ரபூமி அங்கேயும் நெருப்பு இருக்கு, ஒரு யாகசாலையில நெருப்பு இருக்கு, நம்மாங்கள்லயும் நெருப்பு இருக்கு. எல்லா நெருப்பும் ஒன்னாயிருக்குமா? ஆகவே அந்த நெருப்பு ருத்ரபூமியில இருக்கிற நெருப்பு நீச்சமான நெருப்பு. அதனுடைய கர்மா என்ன, ஒரு இறந்த பணத்தை எரிக்கிறது. ஒருத்தர் செத்து போயிடலாம்னாக்கா அவனுடைய உடம்ப எரிக்கிறது, அதுதான் அதனுடைய கர்மா. அப்படி இருக்கச்ச அந்த நெருப்பு போய் அவனை எடுத்துருவோனா ருத்ரபூமிக்கு போனாலே தீர்த்தாமன்றது உணர்வு போட்டுக்கணும். ருத்ரபூமிக்கு போனாக்கா தீர்த்தாமன்னும் கூடல் போட்டுக்கணும். அப்படி எல்லாம் இருக்கு தர்மசாஸ்திரம். அப்படி இருக்கச்ச இங்க வந்து அந்த அக்னி மாதிரி தான் இங்க உடம்பு நமக்கு கர்மா புண்ணிபாபரூபமான கர்மாவனாலதான் இந்த மாதிரி உடம்பு கிடைச்சிருக்கு. இந்த உடம்பானது நம்மளை படுத்துறது, அதனாலதான் ஒருத்தனுக்கு அத்தியாயத்தில் அனுமதி. அங்க ஜோதிர் ஆதிபதன் ஆதிசப்தம் இருக்கு. ஆதி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் சொல்லுச்சு அன்னம். ஒரு பிராமணன் இருக்கான், அவங்கிட்ட அன்னம் வாங்கிட்டு வந்தது சுத்தம். அதே வேற ஒரு ஜாதி அவங்கிட்ட நம்ம அன்னம் வாங்கிக்க மாட்டோம். அந்த மாதிரிதான் இதெல்லாம். அதனால இந்த மாதிரி கர்மாதீனமான தேக சம்பந்தம் நமக்கு இருக்கு. இப்படி தேக சம்பந்தம் இருக்கிறதுனால நாம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒருத்தருக்கு அத்தியனத்துல அதிகாரம், இன்னொருத்தனுக்கு அதுல அதிகாரம் இல்லை. இந்த மாதிரிலாம் தர்மதாசன் சொல்லி போயிடுச்சு. இதெல்லாம் அபசூத்திர அதிகாரத்துக்கு நம்ம பார்த்துருக்கோம். இப்ப இதனாலயே தெரிஞ்சு போயிடுச்சு, யாரு அத்தியனம் பண்ணா, யார் அத்தியனம் பண்ணக்கூடாது, யார் சுத்தன் யார் அசுத்தன், இதிலேயே தெரிஞ்சு விட்டேன். அதே மாதிரிதான் இங்கேயும் ஒரு நைட்டிக பிரம்மச்சாரின், ஒரு வானப்பிரஸ்தன், ஒரு சன்னியாசி, அவன் மூணு பேரும் தன் தர்மத்திலிருந்து நழுவி போயிட்டார், தப்பு பண்ணிட்டார். அப்ப என்ன ஆகும், அவளை போய் உள்ளே சேர்த்து கூடாது. இதையே தெரிஞ்சு விட்டேன். இந்த கர்மா அவ பண்ற கர்மா இருக்கு பாருங்க, அவன் வழிவிட்டான், தன்னுடைய தர்மத்திலிருந்து இறங்கிட்டான். இறங்கிட்டான்னாக்க இவ்வளவு அவன் மகா பாதகன் பத்தித்தான். அப்படிப்பட்ட பாபிய போய் நாம எப்படி ஏற்றுக்க முடியும்,
அவன் கர்மானிதை தெரிஞ்சு விட்டேன். இந்த அனுஜா பரிகாரம் தரிசனம் பண்ணா ஜோதிராஜுக்கு அப்படிங்கிற சூத்திர சித்தமான விஷயமே ஏற்கனவே ஆரம்பிச்சு அதனையே சித்தமா எடுத்து அப்படி இருக்கச்ச இங்க புதுசா இந்த இங்க ஒரு அதிகாரம் ஏன் பண்ணணும்? இதனாலேயே நம்ம தெரிஞ்சு போயிடலாம், இதனாலேயே நாம தெரிஞ்சுட்டு போயிடலாம். இரண்டாவது அத்தியாயம் மூணாவது பாதத்துல கடைசி அதிகரணம் அம்சாதிகரணம், அதுல 11 சூத்திரம். 6வது சூத்திரம் தான் அஜ்ஞா பரிகாரம் வேகசம்பந்தா ஜோதிராஜன். அந்த சூத்திரத்தினாலேயே இது சித்தமா போயிடுச்சு. அப்படி இருக்கிற சமயத்துல என்னத்துக்கோசரம் புதுசா சூத்திரக்காரர் இங்கே வந்து ஒரு அதிகரணம் பண்ணிட்டு தேவையினால இந்த அதிகரணம் பண்ணலாம் எதுக்காக பண்ணு அப்படின்னு கேள்வி எழுந்துட்டு அந்த கேள்விக்கு சமாதானம் சொன்ன. அதனால இந்த கேள்விக்கு சமாதானம் சொல்லியா அந்த கேள்வி வந்து சமாதானம் சொல்லணும்ன்றதுனால இப்ப சாய்க்கிறேன். இந்த கடைசி ஸ்லோகம் இதனை என்ன சாய்க்கிற சமாதானம் அப்படின்னு பார்த்தாக்க அவன் சொல்றது ரொம்ப சரி, கேள்வி கேட்டது ரொம்ப சரி, அங்கே சொல்லி ஆயிடுச்சு. அதனாலயே என்ன முடிஞ்சிடுச்சுன்னா வாஸ்தவம். ஆனாலும் கூட இங்க அவசியம் இங்க சொல்லிதான் ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டாக்க இது வந்து பொதுவா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை, அது அந்த சூத்திரத்தினாலேயே தெரிஞ்சிடும். இங்க வேற ஒரு விஷயம் இருக்கான், அத்வைதிகள்னா கொண்டு அவளை கண்டனம் பண்ணணும். சூத்திரகாரத்துல உள்ளதான் அத்வைதிகள்னா என்ன சொல்றாங்கனாக்க கர்மாவை அனுஷ்டிக்க வேண்டாம் அப்படின்னு அத்வைதிகள் சொல்ற. கர்ம பிராதாங்கியம் கிடையாது. ஏன்னாக்கா கர்மா எல்லாம் பண்ணினோம்னாக்க அது ஒட்டிக்கிறது நம்ம பண்ற புண்ணிய கர்மா பாப கர்மா அதெல்லாம் ஒட்டின்றோம், ஒட்டிக்க கூடாது. அந்த மாதிரி புண்ணிய கர்மாவோ பாப கர்மாவோ நமக்கு ஒட்டிக்க கூடாது. அதனால கர்மாவே ஒட்டிக்க வேண்டாமே, எதுக்கு கர்மாவை ஒட்டிக்கணும்? கர்மாவை அனுட்டிக்கவே வேண்டாம். இங்க என்னன்னாக்கா இந்த அனுஷ்டானம் கொஞ்சம் அந்த அனுஷ்டானம் பத்திலாம் முக்கியம். அவன் என்ன சொன்னா கர்மாவே வேணான்ட்டாங்க. நமக்கு அப்படி இல்லை, நாம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா கர்மாவை அனுஷ்டிச்சே ஆகணும். வர்ணாசிரம தர்மங்கள் இருக்கு, அதை அனுஷ்டிச்சே ஆகணும். அவன் சொல்ற ஆப்த கிராமஸ்து காசுனான பெருமாளை பத்தி வரும் எல்லாத்தையும் அடைஞ்சவனுக்கு இது வேணும் இது வேண்டான்றது. இப்போ இந்த கர்மா இருக்கு, இந்த கர்மாவை என்ன சொல்றோம்? ஹலோ மம்மி. அடியேன் சுவாமி கேக்குறேன், ஒரு நிமிஷம் இது கட் பண்ணிட்டு வரேன். எனக்கு சப்தம் கேக்குறது இப்ப கேக்குறதா? அடியேன் சுவாமி அடியேன். வேற ஏதாவது சப்தம் கேக்குறதா? இல்ல சுவாமி, சுவாமி சாதிக்கிறத மட்டும் தான் கேக்குறது. கர்மான்றது நம்ம சித்தாந்தத்துல முக்கியம். அவனுடைய வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிக்கணும், வர்ண தர்மங்கள் ஆசிரம தர்மங்களை அனுஷ்டிச்சே ஆகணும்ன்றது நம்மளுடைய சித்தாந்தம். அத்வைதிகள் என்ன சொல்றாங்க இதெல்லாம் வேண்டாமே, எல்லாத்தையும் விட்டுட்டான். தத்துவஞானம் வந்துருக்கா அதனாலயே என்ன முடிஞ்சு போச்சு?
என்னத்துக்கு தர்மங்கள், நைட்டிக பிரம்மச்சாரி, வானப்பிரஸ்தன், அது இதெல்லாம் வேண்டவே வேண்டாம், கர்மாவே தேவையில்லை, எல்லாத்தையும் விட்டு உள்ளான் அப்படின்னு அவன் சொல்றான். நாம என்ன சொல்றோம்? அது தப்பது. ஏன்னாக்கா இது உத்தம அதிகாரி விஷயம். எப்பொழுதுமே உத்தமமான அதிகாரியாக என்ன பண்ணுவான்? தான் தன்னுடைய வர்ணத்தை ரட்சிப்பான். நான் பிராமண வர்ணன், பிராமண ஜாத்தியில வர்ணத்துல பிறந்திருக்கேன். ஆனா நான் என்ன பண்ணுவேன்? என்னுடைய பிராமண வர்ணத்தை நான் ரட்சிக்கணும். இப்ப நான் கிரகஸ்த தர்மத்தை நான் ரட்சிச்சுட்டு இருக்கேன். அப்போ நான் கிரகஸ்தனா இருக்கச்சே, நான் எதை எதை பண்ணணுமோ அதை நான் பண்ணித்தான் ஆவேன். இதை விட்டுட்டு எனக்கு ஞானம் வந்துட்டு, அதனால நான் எந்த கர்மாவும் அனுட்டிக்க வேண்டாம், எந்த கர்மாவும் அனுட்டிக்க வேண்டாம் அப்படின்றது தப்பான ஒரு சித்தாந்தம். அத்வைதிகளோ அதை சொன்னாவா அது கூடாது. அந்த மாதிரி நான் என்ன சொல்றாரோ அதெல்லாம் ரொம்ப விபரீதமா எவ்வளவோ இருக்குது. நம்ம சாஸ்திரங்கள்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு, தர்மசாஸ்திரங்கள்னா வேதங்கள்னு சொல்லப்பட்ட தர்ம தர்மங்கள், ஆசிரம தர்மங்களை பிரிச்சு பிரிச்சு காமிச்சு கொடுத்துருக்காரு, பிரிச்சு பிரிச்சு காமிச்சு காட்டி கொடுத்துருக்கா. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? அனுட்டிக்கிறதுக்கோசரம் தான். எல்லாம் சுதிஸ்மிருதி மமைவாஜ்யா எஸ்தாம் உள்ளங்கிய வர்த்ததே அப்படிங்கிற திருமாள் ஆஜ்யா சேதி மம துரோகி மத்பக்தோபின வைஷ்ணவகா. முட்டு தர்மோத்தரத்தில் ஸ்லோகம் இருக்கு. ஸ்ருதியோ ஸ்மிருதியோ எல்லாம் என்னுடைய ஆஜ்ஞைகள், அவைகளை அவசியம் அனுப்பிச்சே ஆகணும். அப்படி இருக்கச்சே அதை விட்டுட்டு, அதை விட்டுட்டு எவனோ ஒருத்தன் அந்த தர்ம ஆத்தியாகங்கிறீங்களா பண்ணலையோ, ஆத்தியாகங்கிறீங்க எவன் ஒருத்தன் பண்ணலையோ அவன் மத் பக்தோபி சர வைஷ்ணவா, என் பக்தனா இருந்தா கூட சரி அவன் வைஷ்ணவனே கிடையாது. இது சுவாமி உதாரிக்கிறார். சுவாமி சாஸ்திரிய நியமனாதிகாரம் ஞாபகம் அதில் சரிக்கிறார். அதனால இந்த தர்மங்களை அவசியம் அனுட்டுச்சா இதை ரட்சிக்கணும். இதை நான் பண்ண மாட்டேன், இவனே சொன்னதை போய் ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னாக்கா எவ்வளோ பார்ப்பேன். அவன் அதை சொல்ற, அதை கண்டனம் பண்ணணும். இப்ப என்ன பாருங்க, சமமயப்படுத்துங்கோ. அதாவது மொத்தம் என்ன பண்றான்? நைட்டிக பிரம்மச்சாரியா இது பண்றான், சங்கல்பிச்சுக்கிறான், சங்கல்பிச்சுட்டு அவன் ஒழுங்கா நேற்றுக்கு பிரம்மச்சாரி எந்த எந்த தன்னுடைய தர்மங்களை அனுப்பிப்பானோ அதை ஒண்ணு விடாம அனுப்பிக்கணும். அதை எதையுமே அனுப்பிக்காம விட்டுட்டான்னாக்க மகா பாப்பி அவன். இவன் பட்சத்துல என்ன அத்வைத பட்சத்துல கர்மாலாம் வேண்டவே வேணாம், தமே கர்மாவே இல்லாததுனால பரவாயில்ல, அவன் தான் தத்துவ ஞானம் சொத்து பிரம்ம சத்தியம் ஜெகந்தா ஜீவோ பிரம்மைவ அப்பீவனே பிறந்தது, ஜீவன் வேற பிறந்த வேற இல்லை, இது எல்லாம் போய் அப்படின்னு அவனை தெரிஞ்சுட்டேன், அதுதான் போர்மை அப்படிங்கிற ஞானம் வந்துட்டோம் அவனுக்கு. அதனால கர்மா அவனுக்கு கேட்டா பரவாயில்லை, அது மாதிரிதான் அவனு பிரச்சனை, அது மாதிரிதான் சன்னியாசம். சுவாமி தேசிகன் சந்திரன பரிகசிக்கிறார். சந்தியாவந்தன வேதாயாம் பிரம்மாஹமிதி மன்யசே கண்டலத்துக வேணாயாம் தண்டமாதாய தாமசி. சந்தியாவந்தனம் பண்ண நானே பிரம்மம், பிரம்ம பிரம்மத்தை குறித்து சந்தியாவதனம் பண்ணுமா அப்படின்னு கேட்க கிடைக்கல. ஆனா சாப்பிடணும்னு சமத்திரம் ஓடுறீங்க சாப்பிட்றதுக்கு, நீயே பிரம்மன் தானே, கண்டலத்துக வேணாய் நட்டு பண்ணிருக்கானா, நட்டு கிடைக்கணும்னு ஓடி போய் நீ வாங்கி சாப்பிட்றேன், பிக்ஷா வாங்கிக்கிறேன்னு அர்த்தம்.
உடம்புக்கு முடிய எதுக்கு பாக்குறேன், ஆத்ம தத்துவத்துக்கே வேணான்றே நீ. அப்ப பிரம்ம தத்துவத்துக்கு பண்ணணுமா? அது வேண்டியதில்லை. பிரம்ம தத்துவத்துக்கு இது வேண்டியதில்லைன்னு நீ சொல்ற. உடம்புக்கே பறக்கறியே அப்படின்னா உடம்புக்கு ஆத்மாவுக்கு வாணாங்கன்னா எப்படி? இந்த உடம்பு உனக்கு முக்கியமா? அந்த மாதிரிதான் அந்த உடம்பு அதீனமாக வந்த வர்ணமும் முக்கியம், ஆசிரமும் முக்கியம். அதாவது பிரம்மண ஜாதி வர்ணம் சத்திரிய சார் அவாவா அவாவா தர்மத்தை ரொட்டிக்கணும். பிரமாண் கீதையில சொல்ற விஷயம் கண்டா அதுதான் அவாவா தர்மங்களை ரொட்டிச்சு. அதை மாட்டேன்னு சொன்னான்னா ஒருத்தன் எவ்வளவு பாபியா போயிடுவான், மகாபாபியா போயிடுவான். அதனால பெருமாள் சொன்னது எல்லாம் அவருடைய ஆஜ்ஞையா இருக்கு. அந்த ஆஜ்ஞைய மீறக்கூடாது யாருமே. அதனால அப்ப சொல்லிட்ட அங்க வந்து அனுஜாபரியாரோட சம்பந்த ஜோதிராஜன் சொன்ன இடத்துல வேற விஷயம். அங்க பொதுவா அம்சத்துவம் அம்சத்துவத்தை வச்சுட்டு அங்க கேள்வி வந்தது. அம்சத்துவத்தை வச்சுட்டு கேள்வி எல்லாம் பிரம்மாம்சம் தானே, எல்லாம் சமமான சுரூபம், எல்லாம் ஞாத்தா, எல்லாம் ஞானஸ்வரூபம், எல்லாம் கர்த்தா, எல்லாம் சரீரம், எல்லாம் அம்சம், எல்லாம் சேஷம். இப்படிதான் வச்சு அங்க வந்தது. அந்த விஷயத்த அங்க சொல்லிட்டேன், அந்த ஞானத்தை உண்டு சொன்ன. ஆனா அனுஷ்டானத்துக்கு வேண்டியதை அதெல்லாம் சொல்லணும் இல்லையோ? விதி நிஷேத சாஸ்திரம் அதுல அது மாத்திரம் இல்லாம எத்தனை விஷயங்கள் இங்க இங்கேயும் பத்து அதிகாரம் எடுத்தோம். பத்தாவது அதிகாரத்தை சேர்த்துட்டு இருக்கும் இந்த பாத்திரத்துல எவ்வளவு விஷயங்களை சமைச்சிருக்காரு சூத்திரக்காரர் பாஷ்யக்காரர் தேசிகளெல்லாம். இதெல்லாம் என்னது? அனுஷ்டானத்துக்கு உபயோகமா இருக்கு. இந்த அனுஷ்டானமே வேணான்னு சொல்றான் அத்வைதிகள்னா, அனுஷ்டானமே வேண்டாம் அப்படின்னு சொல்ற. நாமளோ அனுஷ்டானம் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்றோம். அப்படி முக்கியமா இருக்கிறதுனால அது என்னைக்குமே உண்மை, அதை பண்ணாம இருக்க கூடாது. அதுக்கோசரம் இது வந்தது. அதை இங்க சொல்றாரு. என்ன அவன் சொல்றான், எல்லாம் ஒட்டவே ஒட்டாது, ஒட்டாதனால இதெல்லாம் எதுக்கு பண்ணணும்? தப்பு பண்ணாலும் தப்பு இல்லை, தப்பு பண்ணாலும் தப்பு இல்லாது, ஏன்னா ஒட்டாது அப்படின்லாம் சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ தர்மத்தை அனுப்பிச்சா அனுப்பி அனுப்பிச்சு கேட்டா போ, ஞானம் ஒன்று இருந்தா போறும் அப்படிங்கிற மாதிரி அவளுடைய சித்தாந்தம் பாரு. என்ன ஞானம் இருக்கு, ஞானம் இருந்துட்டுனால போறும். தப்பு பண்ணாலும் இந்த மாதிரி அனுஷ்டானம் பண்ணாட்டா கூட இதெல்லாம் நமக்கு தப்பு வராது, ஒட்டாது. அதனால இவன் நைட்டுக்கு பிரம்மச்சாரி அவன் கேள்வி விட்டான்னாக்கா, தப்பு பண்ணிட்டான்னாக்கா அது சரின்ற மாதிரி அவன் தாழும். அது பெரிய க்ஷோபம், அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். அதனால அவாவாவுடைய கர்ம சம்பந்தமான உடம்பு நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த உடம்புக்கு ஏத்த மாதிரி நமக்கு ஒரு வர்ணம் கிடைச்சிருக்கு. அந்த வர்ணத்துக்கு ஏத்த ஆசிரமம் கிடைச்சிருக்கு. அந்த ஆசிரமத்துக்கு ஏத்த தர்மத்தை கண்டிப்பா ருட்டிச்சு ஆகணும், கண்டிப்பா ருட்டிச்சு ஆகணும். ஆனா இவன் என்ன பண்றதோ ரொம்ப 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 தவறானது. இன்னொன்னு, எல்லாம் வைத்தவாள் வைத்தவாள் வேஷம் போடுற, வைத்தவாள் வைத்தவாள் விட்டு பக்தியை காமிச்சுட்டு கடைசியில் என்ன பண்றா? எதுவுமே எங்களுக்கு ஒட்டாது, நாங்க எது பண்ணாலும் சரி சரிதான், அந்த மாதிரி சிந்தனைகளே இல்லாம போற. நிறைய பேர் நீச்சமா
இப்போ நடந்துக்கிறார். ஏகராசிகளே அப்படி நடந்துக்கிறார். சரி, அதுதான் பார்த்தோம்னாக்க நல்ல சேவைக்கு தேசிக சம்பிரதாயத்தான். இவன் இதரவஸ்தான சேர்ந்தவன். வைஷ்ணவ தர்மத்தை சொல்றேன், விஷ்ணு பெருமாளை பத்தி சொல்றேன், பெருமாளை பத்தி உபன்யாசம் பண்ணிட்டு தன்னுடைய ஆச்சாரியர் கூட மதிக்க மாட்டேன். அவா சொல்றதே பிரதானம். அந்த மாதிரி நீச்சமான நிறைய பேர் பிரவர்த்திக்கிறார். யார் சொன்னாலும் நல்லதை எடுத்துக்கோங்க, ஆனால் அவர் சொல்றதுதான் சரி, நம்ம பெரியவா சொல்றதுன்னா தப்பு அப்படின்னு கூடாது. ஏன்னா மயங்கிடுற மயங்கப்படுற. அது எனக்கு தெரிஞ்சு திருவாயிரமலையான சன்னதியில ஒரு நிமிஷம் நின்று சேவிக்க மாட்டோமா அப்படின்னு ஏங்குறவா எத்தனை பேரு. அப்படி இருக்கச்ச அங்க அர்ச்சகர் இப்பெல்லாம் எப்படியோ தெரியாது, ஒரு காலத்துல நீ பார்த்திருக்கேன் சபரிமலைக்கு போயிட்டு இருந்தாவா? அதையும் தெரியாது. சபரிமலைக்கு போய் அங்க போயிட்டு வந்து சேஷ்டிட்டு இருக்கா. ஏன்னா எப்படி நம்ம ஜனங்கள் எல்லாம் மோசமா போறாரு? ஏன் அது தப்பு? இவன் மயக்க போயிருந்தான், அவன் ஆகர்ஷிக்கிற மாதிரி பேசியிருப்பாரு. இத சுவாமியின் முதல் அத்தியாயத்தில் சொல்ற மது பக்கரமா கோரிஷ்டா மென்மையா பேசுவார். விஷ்ணுவே தேவதை கிடையாது அப்படி இப்படி எல்லாம் சொல்லுவார். சொல்லிட்டு கடைசியில அத்வைத தத்துவத்தை முடிச்சுடுவார். பிரபத்தி வேண்டாம், பக்தி யோகம் வேண்டாம், ஞானம் வந்தா போறோம் அப்படின்னு முடிச்சுடுவார். அந்த மாதிரிலாம் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சுவாமி ஒரு அத்வைத் அவர் உண்மையாளம் பண்றார். வைஷ்ணவ தத்துவத்தை சொல்றாரு. என்ன அர்த்தம்? விஷ்ணு விஷ்ணு சொல்லிட்டு இருக்க அவருக்கு போய் உபய வேதாந்தாச்சாரியன்னு விருது கொடுத்துட்டாரு. ஒருத்தர் ஏற்றுட்டார் பண்டிதர் தான் பிரிக்கப்பட்டார். இதெல்லாம் கேட்டு கஷ்டப்பட்டது மனசு. இவெல்லாம் அந்த மாதிரி நாடகம் பண்றார். அந்த நாடகம் அதை நம்ம மயங்கக்கூடாது. அதனாலதான் அவளை கண்டனம் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒருத்தரம்தான் இந்த ஸ்லோகமே வருது. இந்த அதிகாரம் வந்தது காரணமே அதுதான். இவன் தப்பு பண்ணா அத்வைதிகள் சொல்ற விஷயங்கள்லாம் யாரும் மயங்கக்கூடாது. அது அனுஷ்டானத்துக்கு வேணும். கர்மாக்களை விட்டுச்சே ஆகணும். இதுதான் நமக்கு முக்கியம். வர்ண தர்மங்கள் ஆசிரம தர்மங்களை அனுஷ்டிக்காம விட்டுடக்கூடாது. அதுக்கோசரம் சொல்றது, அதுக்கோசரம் தெரிஞ்சு அவளை கண்டனம் பண்றது. இப்போ இது பாரு, ஸ்லோகம் பார்த்தா புரியுது. பிரம்மாம்சத்வசமானே குண விஷமதையா சுத்திய சுத்தி ஸ்வபாவை தேகி யோகா அனுஜா பரிஹரணம் பிரேக்ஷணஸ்பரிசனாதே இத்தியேவம் சூத்ரிதம் பிராக் புனரிஹ விவிதாலேபக க்ஷோபசாந்தி சம்யக் ஞாதாத்மனோபி சுவதன சமுச்சித ஆச்சாரத பிரத்யபோதி அப்படின்னு சொல்லிக்கிறேன். பிரம்மாம்சத்தே சமாதி. பிரம்மத்துக்கு நாம எல்லாரும் அம்சம்தான், எல்லாரும் சேஷம், எல்லாரும் சரியா, அதெல்லாம் ஒன்றா இருக்கு. அதனால ஒருத்தர் வேதையே வந்தது பிராமணம் சத்திரிய வைசியன்ட்டு ஒருத்தர் அத்தியனம் பண்ணா ஒருத்தர் அத்தியனம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஏன் வேணும் அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு குண விஷமத்தை சத்துவகுணம் தமோகுணம் ரஜோகுணம். சத்துவகுணம் இருந்தா பிராமணம், ரஜோகுணம் இருந்தாக்க க்ஷத்திரியன், தமோகுணம் இருந்தாக்க இவனம் தான் அந்த சண்டாரம் அப்படின்னா. இந்த மாதிரி எல்லாம் குணவிஷம் சத்ரஜஸ்தமா தமோமயமான குணங்களுடைய வைஷமியம். அது வேறுபாட்டாளர். நமக்கெல்லாம்
சத்துவகுணம் அதிகமா இருக்கு. ரஜோகுணம் அப்பப்போ, தமோ குணம் அப்பவும் ரஜோகுணம் வரவேனா கோபம் வருது, தமோ குணம் வரவே வருணம் அந்த போயிருக்கோம். அதெல்லாம் தப்பு தான், ஆனா சாத்விக குணம் தான் நமக்கு அதிகமானது குணவிஷமத்தில. அதனால சத்துவகுணம் என்ன சுத்தமானது, அதே தமோ குணமோ ரஜோகுணமோ அதிகமானதுனாக்க அசுத்தமானது. அந்த சுத்தி என்ன அசுத்தி என்ன அந்த சுபாவம் எதுக்கு இருக்கு, தேகத்துக்கு கர்மாதீனமான தேகம், அந்த தேகத்துல சத்துவகுணம் அதிகமா இருக்கிற தேகம் நம்மளுடையது, ரஜோகுணம் அதிகமா இருக்கிறது க்ஷத்திரியம், தமோ குணங்கள்லாம் நீதி எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி தேகங்களுடைய யோகா செயற்கையானதான் அனுஜா பரிகரணம். ஒருத்தரை பார்க்கலாம், ஒருத்தரை பார்க்க கூடாது, ஒருத்தரை தொடலாம், இன்னொருத்தரை தொடக்கூடாது, ஒருத்தரை தீனம் பண்ணலாம், இன்னொருத்தரை தீனம் பண்ணக்கூடாது. இப்படி பரிகரணம் வந்து பிரேட்சண ஸ்பர்சனம், பிரேட்சணம் என்ன பார்க்கறது, ஸ்பர்சனம் என்ன தோற்றது. ஆதிசத்தினால அத்தியாயனம் அன்னம் சாப்பிடுறது, இந்த மாதிரி யாகம் பண்றது, யாகம் பண்ணக்கூடாதுன்றது, அவைகள்லாம் இதெல்லாம் பரிகரிச்சிருக்கா. ஒருத்தர் பண்ணலாம், ஒருத்தர் பண்ணக்கூடாது. அனுஜானாக்கா அனுமதி, பிராமணனுக்கு யஜனம் யாஜனம் இதெல்லாம் உண்டு, யாகமும் பண்ணலாம், யாகமும் பண்ணி வைக்கலாம். ஆனால் க்ஷத்திரியன் யாகம் பண்ணலாம், பண்ணி வைக்கக்கூடாது. பிராமணன் முன்னிட்டுன்னா பிராமணனை முன்னிட்டு அவன் யாகம் பண்ணலாம், அவனே யாகம் பண்ணக்கூடாது, அதாவது அவன் மூத்தருக்கு பண்ணி வைக்கக்கூடாது. அந்த மாதிரிலாம் அனுஜா அமாரி பரிகரணம் இன்னும் சில பேர் பண்ணவே கூடாது. இதனால் இத்தியேவம் இவ்வாறாக பிராக் சூத்திரம் முதல்லயே சூத்திரம் பண்ணிட்டே புணரிய திரும்பவும் இங்க விவித ஏன் இங்க திருப்பி சொல்லணும் இங்க அப்படின்னாக்கா அப்ப ஞானம் உண்டு சொல்லப்பட்ட நம்ம எல்லாரும் பெருமாளுக்கு அம்சம்தான். ஆனா ஏன் இந்த மாதிரி இருக்குன்னாக்கா அந்த ஞானம் வந்துட்டு வரத்துக்கு வசனம் ஏன் ஒருத்தருக்கு அனுமதி கொடுக்கறது அத்தியனம் பண்றதுக்கு, இன்னொருத்தருக்கு ஏன் அனுமதி இல்லை அப்படின்னா அங்க பொதுவாக ஞானத்தை உண்டு சொன்ன. இப்ப என்னன்னா தெய்வீத அலே பக்க க்ஷோபசாமி அவன் அத்வைதிகள் மாயாவாதிகள் மிருஷாவாதிகள்லாம் சொல்ல எல்லாம் பொய் பொய்னு சொல்றான். அவன்னா கர்மானா நமக்கு ஒட்டவே ஒட்டாது அப்படின்லாம் சொல்லி அதனால எந்த கர்மாவும் வேண்டாம், கர்மாவே அனுப்பிக்க வேண்டாம், தப்பு பண்ணா தோஷம் இல்லை, அதெல்லாம் நமக்கு ஒட்டாது, எதுவுமே நமக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னா அவர் சொல்லியிருக்கார். அந்த க்ஷோபசாந்தி அந்த மாதிரி க்ஷோபிச்சுக்கிறது, அதாவது இந்த வர்ணாசிரம தர்மங்கள்லாம் அனுப்பிக்கலன்னாக்க இந்த தர்மங்களே க்ஷோபிச்சுக்கிறது. அதனால என்ன பண்ணதுனாக்க சம்யக் ஞாதாத்மனோ நல்லா ஞானம் தெரிஞ்சிருந்தா கூட நல்ல ஞானம் வந்துட்டு வைப்பாங்க. ஞானம் வந்தா கூட அதாவது தர்மசாஸ்திரம் தான் இருக்கு எல்லாம் படிச்சுட்டான் எல்லாம் தெரிஞ்சு வச்சு மீனாடு சொல்லியாச்சு அமைக்கும் அவர் யாரும் அதுவும் தெரிஞ்சு மாட்டான். ஆனால் இவன் சொல்றாரோ இல்லையோ எதுவுமே ஒட்டாதுன்ட்டு அதனாலேயே இதெல்லாம் போறோம் நாளையே அது போறோம் நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். அதாவது படிச்சுட்டாலே போறோம் ஞானம் வந்துட்டு அதுவே போறோம் அனுப்பிக்க ஒன்று வேண்டாம், அனுப்பிச்சாலும் அனுப்பி காட்டாலும் நமக்கு எந்த தோஷமும் இல்லை அப்படின்னா சில பேர் அதை கண்டனம் பண்ணணுமா, கண்டனம் பண்ணி எப்படி கண்டனம் பண்ணணும் அதை சொல்றேன். ஸ்வத்தானு சமைச்சிட்ட தன்னுடைய உடம்புக்கு
அருகமான சமஸ்கிருத அருகமான தகுதியான நான் பிராமணன். பிராமண உடம்பு என என் உடம்ப கொண்டு எந்த கர்மாவை நான் அனுஷ்டிக்க முடியுமோ அதை அனுஷ்டிக்கணும். அதனால சோத்தான சமுச்சித ஆச்சாரத்த அந்த ஆச்சாரத்தை கொண்டு பிரத்யபோதி அனுசோதனை தெரிவிக்கப்படுறது. இவன் இந்த தர்மத்தை அனுஷ்டிச்சே ஆகணும். அவனோ அவனுடைய தர்மத்தை அனுஷ்டிக்கணும். பிராமணன் பிராமண தர்மத்தை அனுஷ்டிக்கிறான். க்ஷத்திரியன் க்ஷத்திரிய தர்மத்தை அனுஷ்டிக்கிறான். இப்படி ஒவ்வொருத்தரும் அவாவா தர்மத்தை அனுஷ்டிச்சுதான் ஆகணும். ஏன்னா அந்த உடம்ப பெருமாள் கொடுத்தது அதுக்கு தானே, அந்த உடம்ப குடிச்சது பெருமாள் அதுக்கு தான் கொடுத்து. ஏன்னாக்கா இன்னைக்கு காத்தாலும் ஒண்ணு நடந்தது, எனக்கு ஏதோ உடம்பு முடியல, அதுக்கு இந்த மண்ணு இது பண்றானே பானை எல்லாம் பண்றானே அவங்கிட்ட போய் எழுதிட்டு வந்தேன். அப்புறம் எனக்கு சந்தேகம் வந்துட்டோம், எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாது இதுக்கெல்லாம் பத்தியம் உண்டா. அவன் சொன்னான் கத்திரிக்காய் சாப்பிடாத, பீன்ஸ் சாப்பிடாத, அவரைக்காய் சாப்பிடாத, கொத்தரைக்காய் சாப்பிடாதுன்னு சொல்லிட்டோம். அப்புறம் அவங்க சொன்னான் மாம்சம் சாப்பிடாதேன்னா. ஃபோன் பண்ண ஃபோன் பண்ணச்ச அவன் எவன் எங்க எழுதினானோ அவனுடைய கிரகணி எடுத்தார். அவன் கிரகணிய போன்ல தான் பேசுறா, என்ன பார்க்கல, நான் பிராமணன் அவனுக்கு தெரியாது. நான் இதை சொன்ன உடனே என்ன சாப்பிடலாம் அப்படின்னு நான் கேட்டதுக்கு அவனையும் தான் பண்ணிட்டா அந்த பொம்பளை. இவருப்பா மாம்சம் தான் சாப்பிடக்கூடாது குடிக்கக்கூடாது அப்படின்றான். அம்மா நான் ஒரு பிராமணன், நான் ஒரு சுவாமி. அவ்வளோ இல்லை சுவாமி சுவாமி சுவாமின்றான். ஏன்னா அவனுக்கு தெரியாது. அதனால அவோ தர்மம் அவனுடைய, நம்ம தர்மம் நம்முடைய. அவாவா தர்மத்தை நாம் அனுஷ்டிச்சுதானே ஆகணும். அனுசரிக்கிறேன் சொத்தாலும் சந்திச்சுட்டேன். அம்மாவாருடைய உடம்பு சொத்தானும் தமிழ்னா உடம்பு சமைச்சுட்டேன். அதுக்கு உச்சிதமான அருகமான தகுதியான ஆச்சாரத்தை ஆச்சாரத்தை கொண்டு அதை அனுப்பிச்சு அனுப்பிச்சே ஆகணும். இப்ப அவா சொல்ற பிரகாரம் பார்த்தோம்னாக்கா சன்னியாசியா தப்பு பண்ணாலும் சன்னியாசி எதுவும் ராசி பண்ண வேண்டாம், அவன் தோஷமே இல்லை, எதுவுமே ஒட்டாது அப்படின்னு சொல்றாரு. புஸ்தகமே இருக்காதா நேற்று சக்தி கர்மாவே பண்ண வேண்டாம் அப்படின்னா அவன் சொல்றேன். அதனால இந்த மாதிரி இருக்கு, அதெல்லாம் தப்பு. அவாவா உடம்புக்கு ஏத்த தர்மத்தை விட்டுக்கணும். அவாவா ஆசிரமத்துக்கு ஏத்த தர்மத்தை விட்டுச்சே அத மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அதனால இங்க அதிகாரம் சொன்னது அனுஷ்டானத்துக்கோசம். அஞ்சாபரிகாரம் தேசம் பண்றாதுன்னு இரண்டாம் அத்தியாயத்துல மூணாவது பாகத்துல கடைசி அதிகாரத்துல சொன்னது ஞானத்துக்கோசம். ஞான வேற அனுஷ்டான வேற. அதனால அது சொல்றேன். ஆகவே இந்த அதிகாரம் ஆரம்பிச்சது சரியானது. இப்போ ஸ்லோகத்தை பாருங்க. இப்படி இந்த நைட்டிக்கு பிரம்மச்சாரி முதலாளன்னா அவ கணக்கு தன்னுடைய தர்மத்தை விட்டு ஆசிரமத்தை விட்டு விலகி போயிட்டான்னாக்க அவ பசித்தாளர். அவள் பிராயசித்தமே கிடையாது. அப்படி பிராயசித்தம் பண்ணினாலும் அவளுக்கு பிரம்மத்தில அதிகாரம் இல்லை, அனுஷ்டானம். அந்த விஷயத்துக்குதான் இதை சொல்ல இதை சொல்லி இந்த ஸ்லோக முடிக்கிறேன். சம்யக் ஞாதாத்மனோபி ஸ்வதனு சமுச்சித ஆச்சாரத பிரத்யபோதி விதாச்சிக சிம்மாய கல்யாண புருஷாய
ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.